हेलो फ्रेंड्स, वेलकम टू टेक केयर। இன்னைக்கு சூப்பரான ஒரு கேக் வெரைட்டி பார்க்க போறோம் फ्रेंड्स। அது மலாய் கேக். ரொம்பவே ஈஸியா நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு சூப்பரா பண்ணிரலாம். அதுக்கு என்னலாம் வேணும்னு பாப்போம். நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் फ्रेंड्स। நான் இப்ப என்னலாம் வேணும்னு மட்டும் சொல்றேன். பால் கொஞ்சம் எடுத்துக்கேன், மைதா மாவு, சர்க்கரைய பொடி பண்ணி வச்சிருக்கேன், பவுடர் சுகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொஞ்சமா வெனிலா எசன்ஸ், எண்ணெய், இது ஃபுல்லாக நம்ம கேக் பண்ணுறதுக்காக வேணும். இந்த சைடு மலாய் ரெடி பண்ணுறதுக்காக பால், மில்க் மெய்டு, கொஞ்சமாக நட்ஸ், கொஞ்சம் ஏலக்காய், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக சூப்பராக இந்த கேக் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக்குக்குள்ள பேட்டர் ரெடி பண்ணிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுலில் எடுத்து வச்சுருக்க, மெஷர் பண்ணி வச்சுருக்க எண்ணெயும் பாலையும் ஊற்றி ஒன்று மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மாவெல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். ரொம்ப ஸ்டிஃப் ஆகணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இது கூட நம்ம இந்த மாவெல்லாம் சேர்த்துடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு, பவுடர் சுகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் போட்டு ஜலிச்சுட்டு இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ்வில் ப்ரீஹீட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்ம மோல்டில் கொஞ்சமாக பட்டர் தடவி அதை ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்மளோட பேட்டரும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க வெனிலா எசன்ஸை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்க மோல்டில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 40 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு நம்ம அதை மூடி வச்சுருவோம். கண்டிப்பாக நடுவில் திறந்து பார்க்கக்கூடாது. நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான இந்த ரப்டியை ரெடி பண்ணிடலாம். இதை இப்படி எல்லா பக்கமும் டேப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்து இந்த ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஸ்டவ்வில் வச்சுருவோம். வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 40 மினிட்ஸ் கழித்து இது எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்ப்போம். நம்மளோட கேக்கு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம ரப்டி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் எடுத்து வச்சுருக்க பாலை முதல்ல ஊற்றிடுறேன். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டும். இப்படி பால் நல்லா கொதிச்சு வரும்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கண்டன்ஸ் மில்கை சேர்த்துடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம எடுத்து வச்ச பாலில் பாதியாக குறையிறது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், 13-15 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஊற்றின பால் நல்ல பாதி ஆயாச்சு, நல்லா திக்காக இருக்குது. இப்போது இது சூப்பராக இருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஏலக்காவும், நான் இன்னைக்கு கொஞ்சமாக கேஷ்யூவும் பாதாமும் பிஸ்தாவும் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருலாம். கொதிக்க விட்டுட்டு இதையும் நல்லா ஆற விட்டுருவோம். நம்மளோட கேக் இன்னும் ரெடி ஆகல. கேக் ரெடி ஆனோடனே அதையும் இதையும் சேர்த்து எப்படி இதை சர்வ் பண்ணுறதை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான இந்த மலாய் கேக் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஆரம்பிச்சிருவோம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ இது நடுவில் நம்ம ஒரு கம்பியை வச்சு குத்தி பார்த்தோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ கேக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கேக்கு நல்லா ஆறியாச்சு. அது இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து கொஞ்சம் அங்கங்கே ரப்பாக நம்ம இந்த மாதிரி குத்திக்கலாம். ஏன்னா நம்ம அந்த ரெடி பண்ண ரப்பியை இதுக்கு மேலே தான் ஊற்ற போகிறோம். அப்போ அது உள்ளே நல்லா இறங்குறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இந்த மாதிரி குத்தி விட்டுடலாம். குத்தி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரப்பியை இதுக்கு மேலே ஊற்றிடலாம். இப்போ இதை கட் பண்ணி சூப்பராக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலாய் கேக். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை சர்வ் பண்ணும்போதும் நம்ம மீதி இருக்க கொஞ்சம் ரப்டி அது மேலே ஊற்றி சூப்பராக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.
வேணும்னா கொஞ்சம் கூட இதுக்கு மேலே நட்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த மலாய் கேக் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்.